ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பேங்க் ராஜன் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேங்க் ராஜன் 2 இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான வார் ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 7 minutes இருக்கு. இந்த படத்தை கேண்டிட் ஜிட்னுக்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு கிராமத்து மக்களை அந்த ஊரை சேர்ந்த ராணுவம் பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டே வருது. சின்ன பசங்க பெரியவங்க அப்படின்ற பாகுபாடே இல்லாம எல்லாரையுமே போட்டு கொடுமைப்படுத்துது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தலைமையில அந்த ஊர் மக்கள் வாரியரா மாறி அவங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்தை ரொம்ப ராவா கொடுத்திருப்பாங்க. ரத்தம் திரிக்கிற மாதிரி சண்டை காட்சிகள் அப்படி அப்படின்ட்டு. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படத்துல இது ஒரு வார் ஆக்ஷன் படமாவே இருந்தாலும் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு. ஆனா எல்லாமே சூப்பராவே எடுத்திருக்காங்க. ஆனா எல்லா சீனுமே ரத்தம் திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே கரெக்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. இந்த படம் மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. அது ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு ஃபிரேம்லயும் அப்பட்டமா தெரியுது. சினிமாட்டோகிராஃபிலாம் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங் எந்த கேரக்டருமே பெருசா இருந்ததுனால யாருமே நமக்கு மனசுல நிக்கல. படமும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேயர்ஸும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பயங்கர ஸ்லோவா தான் போகுது. படம் பிக்கப்பே ஆக மாட்டேங்குது. அந்த 4 ஆக்ஷன் சீக்வன்ஸை தவிர மத்தபடி படத்துல சொல்லிக்கிற அளவு எதுவுமே கிடையாது. டிராமாடிக் போர்ஷன் எல்லாமே பயங்கரமா லாக் அடிக்கதான் செய்யுது. இந்த படத்துல அடல் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பாக்காதீங்க. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாரேஜான படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100 to 30 mark கொடுக்கலாம். என்னோட சந்திக்கலாம். Thank you.